இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாகர் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு போஸ்ட்டோட டைட்டிலுக்கு கீழே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எப்படி கொண்டு வர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு கடைசியில் நீங்கள் வந்து பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட்டு எண்டிங் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோட டைட்டிலுக்கு கீழே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த போஸ்ட் கடைசியில் எண்டிங்கில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய போஸ்ட்டுக்கு உள்ளே வந்து எப்படி நம்ம கொண்டு வர்றது, எப்படி நம்ம இதை வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆட்டோ ஆட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆட்டோ ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு பாரில் தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஆட்ஸில் வந்து தெரியும். பட் ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இது நீங்கள் வந்து மேனுவலாக தான் போய் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்ச உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள், ஹோம்க்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வந்து ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆட்ஸை கிளிக் பண்ணாலே போதும், டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஓவர் வியூ வந்துடும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பை சைட் அப்படின்னு இருக்கும். இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பை ஆட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஹெட்டர் ஆட்ஸில் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தென் சைடு பாரில் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆட்ஸ் கொடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்ஸ் இருக்கும், ஹோம் ஆட்ஸ்னால் ஹெட்டர் ஆடு, அது கீழே மெனு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அது அதுக்கு பேர் வந்து ஹோம் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த வந்து ஆர்டிக்கல் ஆட்ஸ், அதாவது ஆர்டிக்கலுக்கு உள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு வந்து தனியாக செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஆர்டிக்கல் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் புரியுதுங்களா. இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு நேம் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் வந்து கிடையாது. எதுவும் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஃபார்மாலிட்டியாக ஒரு நேம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, பின்னாடி நீங்கள் நிறையா ஆட் பை யூனிட் நீங்கள் கிரியேட் பண்ணி அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கெட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ மார்க்கு, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து காட்டும். கீழே வந்து பாருங்கள் காப்பி கோட் ஸ்னிப்பர் இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும் இந்த கோடு வந்து காப்பி ஆகிடும். இந்த கோடை போயிட்டு நீ எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ் வரேன். இதில் தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போயிருங்க. ஸோ மூணு டாட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் HTML வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா DATA ஸோ டபுள் டாட் வரும் பார்த்தீங்களா, அந்த இது அடுத்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா .BODY. ஸோ இந்த கோடு வந்து நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டேட்டா டபுள் டாட் போட்டு போஸ்ட் .BODY அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், ஒரு கோடு வந்து வரும் புரியுதுங்களா. ஸோ இந்த கோடுக்கு மேலே இப்போ நீங்கள் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா ஆட்சன்ஸ் கோடு, அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்கு மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோடு. இந்த கோடுக்கு மேலே வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கோடு, இப்போ நீங்கள் காப்பி பண்ண கோடு. ஸோ அதே கோடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கோடுக்கு மேலே ஒரு ஆட்சன்ஸ் கோடு, கீழே வந்து அதே கோடு. ஸோ சேம் ஒரே கோடு தான். ஸோ ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கீழே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் உங்களுக்கு வந்து அர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு உள்ள வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது சொல்லி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.